இந்த பொதுக்கூட்டத்தினை வரலாற்றை படி, வரலாற்றை படை, வரலாறாகவே வாழ் என்று கற்பித்த எமது உயிர் தலைவன் என் அன்பு அண்ணன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் முன்வைத்த லட்சிய முழக்கத்தை ஏற்று அதன் வழி நடந்து வருகிற மாணவ பாசறை பிள்ளைகள் அனைவருக்கும் இன உணர்வோடும் மான உணர்வோடும் இங்கே ஒரு சேரக்கூடி அமர்ந்திருக்கிற, எப்போதும் நாங்கள் பேரன்பு கொண்டு நேசிக்கின்ற எம் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம ஊரில் செத்தும் கொடுத்தார் சீதக்காதிம்பாங்க, செத்தும் கெடுத்தார் ஜெயலலிதாங்கிற மாதிரி ஒரு கட்சி இருந்தே தாங்க முடியல. இப்போ ரெண்டா போச்சு அம்மா, என்னவோ ஒன்று. அவங்ககிட்ட அவர் கலைஞரின் கனவை நிறைவேற்றுவோம், இங்கிட்ட அம்மாவின் கனவை என்னதான்டா உங்கள் கனவு, என்ன கனவு, என்ன உங்கள் கனவு தான் எங்களுக்கு இளவா போகுத, என்ன கனவு? இத்தனை ஆண்டு காலம் இவங்க ஆட்சியில் அறிவார்ந்த எனது தம்பி தங்கைகள் அன்பு பெற்றோர்கள் சலுகை போனஸு மானியம் இலவசம் இது நாளை தவிர ஏதாவது திட்டம் இருக்குன்னு சொல்லு, கொடுமை. நாங்கள் உங்கள் பிள்ளைகள் வந்து நேர் எதிர்நிலையில் நின்று அரசியல் செய்கிறோம், இவங்களோட எவனோடும் சேர்றதில்லை. என்னை பாருங்க, ஏன் யாரோடவும் கூட்டு வைக்க மாட்டீர்கள் என்று, யாரோட வைக்கலாம்னா வாய முடியுது. ஊழலை ஒழிப்போம், இவங்களை ஒழிக்காமல் எப்படி ஊழல் ஒழிப்பேன், லஞ்சத்தை ஒழிப்போம், யாரோட சேர்ந்து ஒழிக்கிறது, கொசுவை ஒழிக்க முடியாத இந்த கூட்டம் தான் சொல்றது ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பு பெறுது. இந்த பயலு தாயின் மாரில் கரந்த பால் போல தூய்மையான இயக்கமாக நாங்கள் நிற்கிறோம். என்னைக்கு என் மக்களுக்கு எங்களை அரசியல் பிடிச்சி நம்பிக்கை வச்சு வாக்கு செலுத்துகிறாங்களோ அதுவரை நாங்கள் போராடிட்டு இருப்போம், எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. சீமா, ஏன் நீ சட்டசபைக்கில் போகலன்னு யாரும் என்னை சட்டை பிடிச்சி அடிக்கலை. சட்டமன்றத்தில் பேசுகிறத விட மக்கள் மன்றத்தில் பேச வேண்டிய தேவை நிறைய இருக்குது. நாங்கள் விவசாயிகள், வேளாண் குடிமக்கள். ஓசோ சொல்கிறான்ல, என்னிடத்தில் நிறைய விதைகள் இருக்கிறது, விதைத்து கொண்டே இருப்பேன், முளைக்கிற விதை முளைக்கிட்டுன்ட்டு. எங்களுக்கு அறுவடைக்கான காலம் அல்ல, ஒவ்வொரு நாளையும் அறுவடைக்கான நாளாக கருதுவதில்லை, ஒவ்வொரு நாளையும் நாங்கள் விதைப்பதற்கான நாட்களாகவே கருதுகிறோம். விதைப்பது என் வேலை, முளைப்பதும் விளைவதும் விதையின் வேலை, அறுப்பது எங்கள் கையிலா காலத்தின் கையிலா என்பது பிறகு பார்க்கணும். நாங்கள் அறுக்கல, என் பிள்ளை அறுத்துட்டு போகிறான், அஞ்சா படிச்சுக்கிட்டு வந்து அறுத்துட்டு போகிறான், ஆனால் நாங்கள் விதைத்த தத்துவம் அப்படியே இருக்கும், சாகாது. சேகவரா சொல்றான், அதே தான் பகத்சிங் சொல்றான், ஒருவன் மரணித்து போவதாலேயே அவன் முன்வைத்த முழக்கங்களும் அவன் கொண்டிருந்த நோக்கமும் மரணித்து போவது இல்லை. இன்னைக்கு நாங்கள் எடுத்து வைக்கிறோம், நாங்கள் எல்லாம் சொல்லுவானே அவன் வந்து ஒரு சின்ன பசங்க அப்படின்னு. சின்ன பசங்க தானே, ஏன் பயப்படுற, கூட்டத்தை அங்கே நடத்த விட வேண்டியதானே. நீ உலகத்தில் ஒரு தலைவனை, இந்திய நாட்டில் ஒரு தலைவனை நின்று பேச சொல்லு, காசு கொடுக்காம இவ்வளோ பேரை கூட்டி நிறுத்திடு, நாங்கள் பார்ப்போம். வரமாட்டான் ராஜா, வரமாட்டான். நீ குவார்ட்டர் கொடுக்கணும், அவனுக்கு பிரியாணி கொடுக்கணும், 500 ரூபா காசு கொடுக்கணும், அப்போ கூட நீ 8 மணிக்கு மேலே போயிடுவான், எனக்கு கடன் முடிடுவான். எங்காலும் அப்படி இல்லை ராஜா, எங்காலும் அப்படி கிடையாது, 4 மணி நேரம்லாம் நிற்பான். ஏன், தன்மானத்துக்காக வாழ்கிற தமிழ் கூட்டது. கோயிலுக்கெல்லாம் பெண்களை போகக்கூடாதுன்றான். ஒருத்தன் பேசலை இந்தியாவிலே, நான் ஒருத்தன் தான் பேசியிருக்கேன். அதுக்கு எதிராக ஒரு மேடையை போட்டு கருத்து சொல்ல துப்பு இல்லை. போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட்டு என்ன, நான் புதுசாடா கோர்ட்டுக்கு போக போகிறேன் இல்லை ஜெயிலுக்கு போக போகிறேன், என்னது இது, பேசு. உடனே ஒரு ஐதீகம், பெண்கள் போனால் ஐதீகம் கட்டுறோம். சரி, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கோயிலுக்குள்ள இல்லையா, அது ஏன், அதுவும் உங்கள் ஐதீகமாடா, ஏன்
பெண்கள் உள்ள போனா தீட்டாயிரும் புனிதம் கட்டும். சரி, நாட்டின் முதல் குடிமகன் ஏன்டா உள்ள உள்ள சொல்ற? இது ஐதீகமாடா, அந்த ஐதீகத்தில் தீ வச்சு கொளுத்த சொல்லு. ஏன் உள்ள? ஏன்டா யாரும் கேட்கல? அவனு இந்து தானே, நானும் இந்து தானே. நீ உள்ள இருந்து மணி ஆட்டலாம், நான் உள்ளே வரக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஹெச்ராஜா உடனே கோயிலெல்லாம் எங்ககிட்ட கொடுத்துருங்க, கொடுத்துட்டு முறை சொல்லாம நரிக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா கிடைக்கு ரெண்டு ஆடு கேட்கும்னு. இவன் உள்ளே உட்காந்து மணி ஆட்ட விட்டதுக்கு கோயிலே என்னதுன்னு. யார், உங்கள் அப்பன் கட்டினதா இல்லை உன் தாத்தனா? கோயில் கோயிலெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துருவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெருசாக வருமானம் வர ஐயப்பன் கோயிலையும் வெங்கடாசல கோயிலையும் எடுத்துகிட்டு வா, அப்புறம் இதெல்லாம் கொடுத்துருவோம். சொல்லிப்பார், அங்கே போய் கோயிலெல்லாம் எங்ககிட்ட கொடுங்க, கொண்டே வருவேன். என்னது, அரசாங்கத்துக்கிட்ட இருக்கும்போதே அத்தனை சிலையும் கலாண்டி போயிட்டாங்க. இங்கே எங்ககிட்ட கொடுத்துருனா ஒரு சிலையும் இருக்காது. கால கொடுமை, மனிதர்கள் செத்து கொண்டிருக்கிறான், அதை பற்றி பேசுறதுக்கு இல்லை. 3000 கோடிக்கு வல்லவாய்ப்பட்டேலுக்கு சிலை, சிலைக்கு கீழே பிச்சைக்கார். 7 மாவட்டம் அழிஞ்சு போச்சு, என் நாட்டில் பாதி அழிஞ்சு போச்சு. தஞ்சாவூரில் 350 கோடி, அது ஒதுக்குனது தான் திட்டம். வந்து நிதியை அழிக்கிறோம்லாம் சொல்கிறதில்ல, ஒதுக்குறோம். எங்கே? நாங்கள் ஒதுக்கிட்டோம். 1500 கோடி ஒதுக்கணும், 2500 கோடி ஒதுக்கணும், வரவே இல்லையே. நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கலையா? நாங்கள் தான் நிதியை அழிக்கிறோம்னு சொல்லலையே, ஒதுக்குறோம் தானே சொன்னோம். நாங்கள் பேசுகிறபடி தான் ராஜா நடந்துக்கிறோம். நீங்கள் தப்பாக அர்த்தம் பண்ணிக்கிட்டால் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே செத்து போய் கிடக்கிறான், வந்து பாருங்கள் பிரதமர்னா ஜெர்மனி கூட்டிட்டு, ஏழை நாட்டின் பிரதமர். எல்லாம் கிளீன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, எல்லாமே எல்லா திட்டத்திலையும் இந்தியா இருக்கும். இவர் இந்தியாவில் இருக்கிறது இல்லை. இவருக்கு நாங்கள் செத்தாலும் இவருக்கு வரி கட்டிட்டு செத்துடணும். எல்லாம் வரி, ஜிஎஸ்டி எல்லாத்தையும் கொடுத்துடணும். அது என்னவா எங்களுக்கு திருப்பி தருவா அப்படிலாம் கேட்கக்கூடாது. வேகமாக போகிற சாலை, முதலமைச்சர் பேசுகிறார் பற்றியெல்லாம், உள்கட்டமைப்பு வெரி இம்பார்ட்டன்ட்டு. அது 8 வழி சாலை போட்டு இந்த போக்குவரத்து நெரிசல் சாலை விபத்தை தடுக்கத்தான் நாங்கள் இதை செய்கிறோம். சரி, குடிச்சு 2 லட்சம் பேர் சாகிறானே, அதை கொஞ்சம் நிறுத்துங்களேன், டாஸ்மார்க்கை மூடுங்களேன். மக்கள் உயிர், மனித உயிர் மேலே அவ்வளோ அக்கறை கொண்ட முதலமைச்சர் 8 வழிச்சாலையில் ஏன் இவ்வளோ வைக்கிறேன் கமிஷன்ஸ்? இந்த புரோக்கர் பயலுக எப்போவுமே கமிஷனில் கவனமாக இருப்பான். முதலமைச்சர் என்பவன் ஆல் இண்டிய புரோக்கர்ஸ், பிரதமர் என்பவன் இன்டர்நேஷனல் புரோக்கர்ஸ். இல்லைன்னு சொல்லு, யாராவது வா, நாங்கள் ஒரு மேடையில் நிற்கிறேன், நீ ரெண்டு பேரும் பேசுவோம். இந்த நாட்டில் பல லட்சக்கணக்கான ரசிகர்களை நாங்கள் வச்சுருக்கிறோம், ஒரே தேர்தலில் முதலமைச்சர். அந்த புடுங்கிகள்கிட்ட நான் சொல்கிறது, ஓன் உருவ படம் பொறிச்ச பதாகைக்கு பால் ஊத்துறவன்ட்ட சொல்லணும், நீ அதுக்கு பதிலாக ஒரு மரத்தை நின்று நீரை ஊத்துறான்னு நீ சொல்லணும். அப்போதான்டா நீ என் மண்ணை நேசிக்கிற, நீ அப்போதான்டா நீ எனக்கு தலைவனாகிற தகுதியை பெறுவ. ஒருத்தன் சொல்லிருக்கான பாருங்க, இந்த ரஜினிகாந்த், பால் மிக உயர்ந்த ஒரு சத்துள்ள பொருள், உணவு பொருள், முழுமையான உணவு. அது கிடைக்காது எத்தனையோ ஏழை தாய்மார்கள் குழந்தைகள் கிடக்கிறாங்க. அந்த பாலை போய் என் படத்துக்கு ஊத்தி வீணடிக்காதீர்கள் என்று ஒரு அறிக்கை இதுவரை விட்டது உண்டா? ஏன் ஊத்துறவை? ஏன் ஆளு இவங்களை வச்சுட்டு என்ன செய்வ? ஒரு இனம் கேளிக்கைகளையும் பொழுதுபோக்குகளையும் அதிக நாட்டம் கொண்ட ஒரு இன மக்களை புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது. ஏ ரஜினிகாந்த் கூட நீ படாடுறா, அது கூட பரவாயில்ல. அவன் இருந்து எந்திரிச்சு போன நாற்காலியை போய் கட்டி பிடிச்சி படம் எடுத்துக்கிட்டு இருக்கியே. இதை பார்க்கிறவன், உலகத்தில் பார்க்கிறவன் இந்த இனக்கூட்டத்தை கேடுகட்ட இனம் நினைக்க மாட்டானா சொல்லுங்க? மானமும் வீரமும் உயிர் என்று வாழ்ந்த ஒரு இனக்கூட்டம் இப்படி மானம் கட்டு போய் அவர் இருந்து எந்திரிச்சு போயிட்டாரு, அந்த உதில போய் உட்கார்ந்து படம் எடுத்துக்கிட்டு வருது. ஏ பைத்தியக்கார கூட்டம் நினைக்க மாட்டானாடா? பக்கத்தில் இருக்க கேரளாவில் இருக்க மலையாளிகளை பார்த்து கத்துக்கிறவனாமா? இன்னும் மம்முட்டி மோகன்லாலை விட சிறந்த நடிகர் இருக்கானா? பிரேம் நசீர் சூப்பர் ஸ்டார், மலையாளத்தில் 500 படம் நடிச்சிட்டாரு. ரசிகர்களையெல்லாம் மொத்தமாக கூட்டுறாரு மேடல் நின்று பேசிட்டு இருக்கும்போது, பல லட்சக்கணக்கான ரசிகர்கள், நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேங்கிறாரு. கூட்டத்திலேருந்து சரச்சரன்னு செருப்படுத்தி வச்சிட்டான். சத்தியமாக நடந்துச்சு, அதோட முடிஞ்சு.
எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற ஆசை இல்லை, முடிஞ்சு. அவனுக்கு தெரியும் உம்மன் சாண்டி வேற, பினராயி விஜயன் வேற, மம்முட்டி வேற, மோகன்லால் வேற. நீ நடிச்சியா கைதட்டுறோம் காசு கொடுக்குறோம் போய்கிட்டே இருந்துருவான். பினராயி விஜயன் சைக்கிளில் போய் முருங்கா வீண்டு வீட்டுக்கு போவார். வாழ் எடப்பாடியே ஹெலிகாப்டர் போய் தான் பார்க்குறாரு. இதே மேலே இருந்து கீழே பார்த்தா எல்லாமே பச்சாத்தான தெரியும். பரதேசி பை மக்களை என் ஊர் ராம்நாரன் சிவங்களை பார்த்தீங்கன்னா பச்சை பச்சையே தெரியும்டா. இறங்கி பார்த்தா தாண்டா வேலிக்கருவம் முள்ளுன்னு தெரியும். முட்டால் இறங்கி பார்க்கணும். மேலே இருந்து பறந்து போகிறவன் கீழே பார்த்தா என்ன செழிப்பாக இருக்குப்பா அந்த ராமநாரன் சிவங்கன்னு தேத அம்பிட்டும் வேலிக்கருவம் முள்ளுடா. மேலே இருந்து பார்த்தா வெள்ளம் ஒரே தண்ணியாக தான் தெரியும். இறங்கி பார்த்தா தான் எவ்வளவு ஆழம், எத்தனை வீடு மிதக்குது, எத்தனை மாடு மிதக்குது, எத்தனை ஆடு மிதக்குது, எத்தனை மனுஷன் செத்து போனா, இது என்னைக்கா நீங்கள் கற்றுக்குருவீங்க? நீங்கள் இது கூட தெரியாதனால எப்படா முதலமைச்சர் ஆயிரிய? அன்னைக்கு ஒரு தலைவர் இருந்தான்டா காமராஜ், வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு அப்படி மக்களோட மக்களாக போய் நின்றுட்டு இருந்தான். கொடுமை. அவங்க கட்சியாக நடத்துகிறாங்க. கம்பெனி கருணாநிதி ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி ஆக்கிட்டார், இது பார்ட்டி கிடையாது. அவர் நிறம் நடத்தி வந்தார். கடைசியாக மகனை சுபவி போன்ற தலைவர்கள் சொல்கிறாங்க, கட்சிக்குள் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் ஸ்டாலினை தலைவராக கொண்டு வந்தது கருணாநிதியின் ராஜதந்திரம் என்று. சதிடா, அது சூழ்ச்சி. அதை ராஜதந்திரம் புகழ்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க. அப்பா போனார், அப்புறம் மகன் தலைவர் ஆயிட்டாரு. நம்ம பாட்டங்க பாண்டிய நெடுஞ்சலியும் சோழன் சேரன் கூட நம்மளை இவ்வளவு காலம் ஆளலை. வாரிசு வாரிசா என்ன பத்திரம் போட்டு கொடுத்துருக்கா அவங்களுக்கு நாடு? இப்போ அவர் வாரிசு தம்பி உதயநிதி ஸ்டாலின், அவர் கிளம்பிட்டார். அதெல்லாம் நடக்காது ராஜா, அதெல்லாம் நடக்காது. நீ நல்ல சரியான நேர்மையான தலைவர்கள் சத்தியம் பண்ணிட்டு வா. கருணாநிதி சமாதியில், அண்ணா சமாதியில், ஜெயலலிதா சமாதியில் ஓட்டுக்கு காசு கொடுக்காம என்னை எதிர்நின்று வென்று காட்டிடு, வென்று காட்டிட்டு வா. ஆர்கே நாயரில் அவங்க கணக்கு 500 தான். நாங்கள் செஞ்ச வேலையில் பயந்துக்கிட்டு 10,000 வரைக்கும் ஏற்றிட்டாங்க. விலையை ஏற்றி விட்டது நாங்கள் தான். என்ன எங்கே பார்த்தாலும் புளிக்குடியை தூக்கிட்டு சின்ன சின்ன பசங்க அப்படியே இந்த தெருவில் நடந்தானா அந்த 3வது தெருவில் போய் நிற்கிறான். அவளை கூட்டம் பார்த்தாங்க, ஏ ஏப்பா இப்போ பெரியதாக இருக்கப்பா. அப்போ காசு அடிச்சிட்டான். கோலம் போட்டால் காசு, குக்கரை தலையில் வச்சுக்கிட்டா ஒரு காசு, பூ போட்டால் ஒரு காசு, ஆரத்தை எடுத்தால் ஒரு காசு. எங்கே தாண்டா இந்த காசை வச்சுருக்கிறீங்க? ஆனாலும் நோட்டு செல்லாதுங்கிறான். இவன்ட்ட எப்படா நோட்டு வந்துச்சுன்னா அது தெரியல. தேர்தல் நானே காசு கொடுத்துட்டாங்க, காசு கொடுத்துட்டாங்க, காசு கொடுத்துட்டாங்க. பார்த்தீங்களா? ஆமாம். ஏன் கொடுத்தவனை கைது பண்ணல? அது பண்ணல. தேர்தல் ஆணைய மாதிரி ஒரு நாடக கம்பெனி உலகத்தில் எதுவும் எதுவும். ஐயோ அப்பா, நீங்கள் இந்த அரசியல் களத்திற்கு வர வேண்டும். நாம் தமிழர் கட்சி வளர்வதற்கு வெல்வதற்கு நீங்கள் வாய்ப்பு தர வேண்டும். உணர்வுள்ள ஒவ்வொரு தமிழ் பிள்ளையும், இந்த மண்ணின் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இதில் இணைந்து இது ஒரு மாபெரும் அரசியல் படையாக மாற்ற வேண்டும். ஈகை தமிழன் என் அன்பு தம்பி அப்துல் ரவிப்பிற்கு என் புரட்சிகரமான வணக்கத்தை செலுத்துவதில் பெருமை அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நன்றி. நாம் தமிழன்.